தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. மீது லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 21, இறை சுற்றுலர்கள் 29 33 வரை. இயேசு அவர்களுக்கு மேலும் ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகர் எப்பொழுது அழிவுறும் என்பதை முன்னறிவிக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, இந்த உலகம் எப்படி முடியும் என்பதையும் முன்னறிவித்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்லிட்டிருக்கிறப்ப, எத்தகைய துன்பங்கள், இடுக்கண்கள், உபத்திரவங்கள் எல்லாம் உலக முடிவின் உணிவை நோக்கி அந்த காலத்திலே நடக்கும் என்பதை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். கடந்த நாட்களெல்லாம் நம்மளுடைய வாசகங்களிலே பார்த்தோம் என்றால், இந்த உலகம் அழியும், இறுதி தீர்வை நாள் வரும், அந்த நாளிற்கு முன்பு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிப்பதை பார்க்கின்றோம். விண்ணில் என்ன தோன்றும், எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும், இந்த மண்ணிலே எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட பேராபத்துக்கள், இயற்கை சீற்றங்கள், உடல் உவாதைகள் எல்லாம் வரும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறுதி நாளை குறித்து, இயேசுவினுடைய இறையாட்சியை குறித்து, அவரினுடைய அந்த விண்ணக அரசை குறித்த அந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் வந்து ஒரு சிறு ஓமை ஒன்றை நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். அத்திமர ஓமை. அந்த அத்திமர ஓமையை குறிப்பிட்டு, இலை தளிர்விட்டு வருகின்ற போது நாம் காலத்தை கணித்து கொள்கின்றோம், கோடை காலம் என்பதை அறிந்து கொள்கின்றோம் என்கின்றார். அதோடு மட்டும்தான் நமக்கு தெரியும், எது மழைக்காலம், எது வசந்த காலம், எது வந்து இலையுதிர் காலம், எது வந்து கோடை காலம் என்பதையெல்லாம் நாம் வந்து தெளிவாக காலத்தினுடைய அறிகுறிகளை வைத்து சரியாக சொல்லிடுறோம், கணிச்சிடுறோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை வைத்து தான் எப்படி இந்த இயேசுவினுடைய இரண்டாம் வருகை தீர்வை நாள் ஏற்படும், அத்தகைய தீர்வை நாளுக்கு நம்மை எப்படி தயாரிக்க வேண்டும், அப்படி தயாரிக்கின்ற சமயத்திலே எத்தகைய உபத்திரவங்கள், பேரிடர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். அதனால் அந்த தீர்வை நாளுக்கு முன்னாடி ஏற்படுகின்ற உபத்திரவங்களை எல்லாம் எல்லாருமே சந்தித்து தான் ஆகணும், அதை யாரும் தவிர்க்க முடியாது. அப்போ அந்த இயேசுவினுடைய அந்த இரண்டாம் வருகைக்கு நம்மை தயாரிக்கின்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா அந்த நாளோ நேரமோ நம் யாருக்கும் தெரியாது. இறை ஆட்சியானது நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது.
அந்த இறையாட்சிக்குரிய மக்களாக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. மனிதர்களை வெறுப்பதை விட்டு மனிதர்களை மேலும் மேலும் அன்பு செய்கின்றவர்களாக வாழ வேண்டும். பிறருக்கு இடர்களையும் துன்பங்களையும் வருவிக்கின்றவர்களாக வாழ்ந்திருந்தால் மற்றவர்களினுடைய வாழ்விலே நாம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்றவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்விலே பிறருக்கு எந்த ஒரு உதவியும் செய்வதில்லை என்றால் நாம் பிறருக்கு நற்காரியங்களை செய்கின்றவர்களாக வாழ வேண்டும். தீய பழக்க வழக்கங்களிலே ஒழுக்க நெறிகேடுகளிலே ஈடுபட்டிருந்தோம் என்றால் அதையெல்லாம் தவிர்த்து இறையாட்சிற்குரிய விழுமியங்களை நம்முடைய வாழ்வாக்கிக் கொண்டவர்களாக வாழ வேண்டும். நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை நாம் நம்முடைய வாழ்விலே உடுத்திக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அத்தகையதொரு தயாரிப்போடு நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியின் வழியாக அறிவுறுத்துகின்றார். அதனால் இந்த இறையாட்சி வருகின்ற அந்த நேரத்திலே நாம் தகுந்த தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். ஏன்னா இயற்கை பேரிடர்கள் வரும், பிளேக் போன்ற இன்றைய கால சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த கிருமி தொற்று போன்ற பல்வேறு கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு நேரிடும். விண்ணிலே நாம் எதிர்பார்க்காத ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். நம்முடைய நாடுகளுக்கிடையே போராட்டங்களும் சண்டைகளும் போர்களும் எழும். இவையெல்லாம் அந்த இறுதி நாளுக்கான அறிகுறியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கின்றார். எனவே நாம் எல்லோரும் விழிப்பாயிருந்து தயாரிக்கின்றவர்களாக அந்த நாளை, தீர்வை நாளை, இறுதி நாளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை நாம் முழுமையான தயாரிப்போடு சந்திக்கின்றவர்களாக வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துகின்றார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுவோம், அந்த இறையாட்சிக்குரிய நபர்களாக வாழ விசுவாசத்தில் வளர்வோம், அன்பில் நாம் அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம், நம்மிடம் இருக்கின்ற பொருட்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம், ஆண்டவர் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை வளங்களை கொடுத்திருக்கின்றார், அந்த வளங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டு இறையாட்சிக்குரிய மக்களாக நம்மை தயார்படுத்தி கொள்வோம். அதனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற சக மனிதர்களோடு நாம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கின்றவர்களாக, யாருக்கும் எந்த ஒரு இடரும் துன்பமும் கொடுக்காதவர்களாக வாழக்கூடிய அந்த அருளை பெற்றவர்களாக வாழணும் அப்படிங்கிறது தான் இறையாட்சிக்குரிய தயாரிப்பாக இருக்கின்றது. அதனால் அண்மையில் இருக்கின்ற அந்த இறையாட்சியை எதிர்கொள்கின்ற மக்களாக அதற்காக தயாரிக்கின்றவர்களாக நாம் வாழ்வோம். விழிப்போடு இருப்போம், கவனத்தோடு இருப்போம், நம்முடைய நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உற்று கவனிப்போம். கிறிஸ்துவுக்கு உண்மையானவர்களாக, அவருடைய அன்பை எல்லாருடைய மனதிலும் விதைக்கின்றவர்களாக, விசுவாச கருவை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பதிக்கின்றவர்களாக வாழ்வோம். அப்படி வாழ்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையின் போது அவரை எதிர்கொள்ள தகுதி பெற்றவர்களாக, இறையாட்சிக்குரிய மக்களாக நாம் வாழ முடியும். எனவே நாம் அத்தகையதொரு அருள் வரத்திற்காக நாம் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து கேட்போம். தொடர்ந்து ஆண்டவரே, எனக்கு உம்முடைய தாழ்ச்சியையும் பொறுமையையும் உம்மை குறித்த நற்செய்தியை குறித்த விஷயங்களை எல்லாருக்கும் சான்று பகரக்கூடிய அருள் வரத்தை எனக்கு தாரும், அதன் வழியாக உம்முடைய விண்ணக இறையாட்சிக்குரிய மக்களாக ஒவ்வொருவரையும் மாற்றக்கூடிய அருளை தாரும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்போம். கண்டிப்பாக இறைவன்
அதை நமக்கு வழங்குவார் என்ற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ உம்முடைய இரண்டாம் வருகையை எதிர்கொள்ளக்கூடிய தகுந்த தயாரிப்போடு வாழ்கின்ற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையுடைய இதயத்தையும் உள்ளத்தையும் மாற்றும். எல்லாருக்கும் நற்செய்தியினுடைய விளிம்பியங்களையும் மலை போதனையினுடைய அடிப்படை தத்துவங்களையும் ஒவ்வொருவருடைய மனத்திலும் விதைக்கின்றவர்களாகவும் அதை எங்கள் வாழ்வாக்கிக் கொள்கின்றவர்களாகவும் ஒவ்வொரு நாளும் செயல்பட எங்களுக்கு தேவையான உம்முடைய அருள் வரத்தை தாரும். உம்முடைய இறையாட்சிக்குரிய மக்களாக நாங்கள் எல்லோரும் பாவங்களை தவிர்த்து உம்முடைய நீர் இவ்வுலகிலே செய்த எல்லா புண்ணியங்களையும் நாங்களும் செய்து புண்ணிய வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய அருள் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.